இன்றைக்கி நம்ம ஒரு ஷாப்பிங் வீடியோ பார்க்கலாம். நாங்கள் இந்த வீக்கெண்டில் ஐக்கியா போயிருந்தோம். இந்த ஐக்கியா ஷாப்பு வந்து ரொம்ப பெரிய ஷாப்பு, எல்லா திங்ஸுமே கிடைக்கும். ஃபர்னிச்சர் ஐட்டம்லாம் ரொம்ப பெஸ்ட் குவாலிட்டியாக இருக்கும். கொஞ்சம் திங்ஸ் வாங்குறதுக்காக நாங்கள் போயிருந்தோம். சரி, அப்படி ஒரு சின்ன வீடியோ எடுத்தேன். இங்கே பார்த்தீங்கன்னா லிவிங் ரூம் எப்படி இருக்கும், பெட்ரூம் எப்படி இருக்கும், கிச்சன் எப்படி இருக்கும் அப்படின்றது எல்லாமே ஒரு டெமோ வச்சுருப்பாங்க. ஸ்டுடியோ ஃப்ளாட் இருந்தால் அது எப்படி இருக்கும், ஒன் பெட்ரூம், டூ பெட்ரூம் அப்படிலாம் இருந்தால் எப்படி பெரிய பெரிய திங்ஸு ஃபர்னிச்சர் ஐட்டம்ஸ்லாம் எப்படி இருக்கும் அப்படின்றது எல்லாமே டெமோ வச்சுருப்பாங்க. இந்த லைட் ரொம்ப அழகாக இருந்துச்சுன்னு நான் எடுத்தேன். இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஃபர்னிச்சர் ஐட்டம்ஸ், சோஃபா செட்டு, ரோலிங் சேரு, ஆஃபீஸ்க்கு வேண்டிய திங்ஸு, அசசரிஸ் எல்லாமே இருந்துச்சு. அப்புறம் இது வந்து ஸ்டுடியோ ஃப்ளாட் இருந்தால் எப்படி கிச்சன் இருக்கும் அப்படின்றது ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. அது பக்கத்துலேயே டைனிங் டேபிள் எப்படி ஒரு ஸ்டுடியோ ஃப்ளாட்டில் இருக்கும் அப்படின்ட்டு இருந்துச்சு. இந்த கப் அண்ட் சாசர் ரொம்ப அழகாக இருந்தது. என்ன எடுத்தேன், சில்வர் கப்பு. இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ்க்கு வேண்டிய திங்ஸ் எல்லாமே இருந்துச்சு. இது வந்து டைனிங் டேபிளுக்குள்ள செக்ஷன் எல்லாமே. இது வந்து ஒன் பெட்ரூமுக்கு கிச்சன் எப்படி இருக்கும் அந்த மாதிரி செட் பண்ணி வச்சுருந்தாங்க. இது வந்து 360 ரொட்டேட்டபிள் டேபு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்புறம் கிட்ஸ் ஏரியா, கிட்ஸுக்கு வேண்டிய திங்ஸ் எல்லாமே இதில் இருந்துச்சு. இது பார்த்தீங்கன்னா ஒன் பெட்ரூமுக்கு எப்படி கிச்சன் இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும் அப்படின்ற திங்ஸ் எல்லாமே இருக்கும். இது வந்து கிட்ஸுக்கான இது. இது பார்த்திங்கன்னா இந்த ப்ரஷ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம வந்து செவத்தில் எப்படி ஃபிட் பண்ணிக்கலாம். அப்புறம் பாத்ரூமுக்கு வேண்டிய அசசரிஸும் இருந்துச்சு. இது வந்து ஆஃபீஸ்க்கு வேண்டிய திங்ஸ் எல்லாமே இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சைடு வந்து பெட்ரூமுக்கு எல்லாம் டெமோ வச்சுருந்தாங்க. கிட்ஸ் பெட்ரூமு, டபுள் பெட்ரூம் எல்லாமே இருந்துச்சு. இது வந்து கிட்ஸுக்குள்ள ப்ளே ஏரியா, டாய்ஸ் எல்லாமே இருந்துச்சு. அப்புறம் இதில் வந்து ஒரு குக்கிங் செட்டு ரொம்ப அழகாக இருந்துச்சு. பாருங்கள், குட்டி குட்டி பேன் நல்லா இருந்துச்சு. அப்புறம் நமக்கு பிடிச்ச கிச்சன் ஐட்டம்ஸு, செராமிக் ஐட்டம், இது வந்து ஒரு மாவு சலிக்கிற ஜல்லடை, ரொம்ப நல்லாயிருக்கும் இது. அப்புறம் நான்ஸ்டிக் ஐட்டம், கிளாஸ் ஐட்டம், செராமிக் ஐட்டம்ஸு எல்லாமே நல்லாயிருக்கும், குவாலிட்டியாகவும் இருக்கும். ஸ்டெய்னர் பார்த்திங்கன்னா நிறைய வெரைட்டி இருக்கும். இது வந்து ஒரு ஹெவி பாட்டம் பேனு, இதில் வந்து புலாவெலாம் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த சைடு பார்த்திங்கன்னா பாத்ரூம் அசசரிஸு, இது வந்து லைட்டிங்ஸு சைடு, லைட்டிங்லாம் பாருங்கள் ரொம்ப அழகாக இருந்துச்சு. அப்புறம் இது லிவிங் ரூமுக்கு வந்து எப்படி டெக்கரேஷன் பண்ணுற ஃப்ளவர்ஸ் எல்லாம் இருந்துச்சு. பால்கனியில் வைக்க வேண்டிய ஐட்டம்ஸு, ஃப்ளவர்ஸு, இது இந்த ஃப்ளவர் எல்லாமே ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸ் தான், எதுவுமே ஒரிஜினல் இல்லை. அப்புறம் பால்கனியில் என்னமா திங்ஸ்லாம் வைக்கலாம் அப்படிங்கிற இது இருக்குது. இதை வந்து கார்டனில் எப்படி வைக்கிறது அப்படின்ற திங்ஸு. அப்புறம் ப்ளேவுட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.